ஸோ கைஸ், சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம தளபதி பற்றி பரபரப்பாக பேசப்படுற செய்தி, தளபதி பார்த்தோம்னா பொலிட்டிக்கலில் என்ட்ரி ஆக போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான். ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அதை வந்து யாருமே நல்ல எங்களில் பார்க்குறதே கிடையாது. ஒரு சைடு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வதந்திகள் கிளப்பி விட்டுறாங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம தளபதியோட அப்பாவான எஸ்எஸ்சி அவர்கள் வந்து தளபதி எப்போ அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. இது அவர் சொன்னார் இல்லையா, அடுத்ததாக பார்த்தோம்னா தளபதி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டாங்க. பாஜகவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்விங்கிறது எஸ்எஸ்சி கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அதுக்கு சொன்ன பதில்ங்கிறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புன்றதே கிடையாது, நாங்கள் எங்களுக்கு ஒரு அமைப்புங்கிறத ரன் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ரொம்ப நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி மக்கள் இயக்கம் பார்த்தோம்னா கூடி சீக்கிரமாகவே அரசியல் கட்சியாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அது வந்து மக்கள் எப்போ அழைக்கிறாங்களோ அப்போ வந்து தளபதி கண்டிப்பாக அரசியல் என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இதை ஒரு சொல்லி முடிச்சதுமே பார்த்தோம்னா தளபதி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா தளபதி ரஜினி அவர்கள் மாதிரி வரன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக வரமாட்டார், பூச்சாண்டி காட்டுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா தளபதி வந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ள வராதனால தான் இப்போ அவரும் வரன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சைடு பார்த்தோம்னா எலெக்ஷன் வர இந்த டைம்ல வந்து எதுக்காக எஸ்எஸ்சி அவர்கள் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எழுப்பப்படுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. பட் இதுக்கு முன்னாடி தளபதி பார்த்தோம்னா ஒரு டைம் கூட நான் இந்த டைம்ல அரசியலுக்குள்ள வரப்போற அப்படிங்கறத பத்தி சொன்னதே கிடையாது. ஒருத்தர் அரசியலுக்குள்ள என்ட்ராக போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுனாவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க. அதுக்குண்டான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா பயம். தளபதிக்கு பார்த்தோம்னா மக்கள் பலம்ங்கிறது ரொம்பவே அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டாருனா எல்லாருக்குமே ஒரு பயம்ன்றது இருக்கதான் செய்யும். ஸோ தளபதிக்கு ஃபேன்ஸையும் தாண்டி பப்ளிக் கிட்டமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ங்கிறது இருக்கு. பொதுவாகவே மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெஃபினட்டா நம்ம தளபதி முதலாளர் குரல் கொடுப்பாரு, அங்கே போய் நிற்பாரு. அந்த அளவுக்கு நம்ம தளபதி பார்த்தோம்னா மக்கள் மேலே ஒரு ஈர்ப்புன்றது வச்சிருக்காரு. சினிமா அப்படிங்கிறத தாண்டி ரியல் லைஃப்ல பார்த்தோம்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம தளபதிக்காக தல ஃபேன்ஸ் ஆகட்டும், சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும், அதர் ஆக்டர் எல்லார் ஃபேன்ஸுமே வந்து நம்ம தளபதிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நம்ம தளபதி பார்த்தோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே ஃபேன்ஸ் மூலமா நிறைய உதவிகளை பப்ளிக்காக பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தளபதி அரசியலுக்குள்ள வராமலேயே மக்களுக்கு வந்து தேவையான உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்காரு. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரையும் பார்த்தோம்னா தளபதி சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஃபேன் பேஸ்ங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, மக்கள்கிட்ட அதிகமான சப்போர்ட்டுங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாருனா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயம்ன்றது டெஃபினட்டா இருக்கும். அந்த ஒரு பயத்தினாலதான் தளபதி வந்து எந்த ஒரு விதத்திலுமே அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கேள்விகள் எல்லாமே கேட்டு தளபதியை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தளபதிக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமாவே தளபதி வந்து ஒரு படி மேல வந்துட்டாருன்னு சொல்லலாம். தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அரசியல் கட்சியை மாத்தினாலுமே தளபதி பார்த்தோம்னா எப்பவுமே தனி கட்சியில தான் இருப்பாரு. எந்த ஒரு காரணத்துக்கும் வந்து எந்த கட்சி கூட கூட்டணி கட்சிங்கிறது டெஃபினட்டா வச்சுக்க மாட்டார் அப்படிங்கறதும் சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய தளபதி ஃபேன்ஸோட மைண்ட் செட் பார்த்தோம்னா தளபதி வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவே அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத. பட் அப்படி நினைக்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். தளபதி வந்து மக்களுக்காக நல்ல செய்யறதுக்காக அரசியலுக்குள்ள வர்றாரு. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா அரசியல் பத்தி பேசுறதும் தப்பு, அரசியல் பண்றதும் தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான். சோ நீங்க வாங்குற ஒரு சின்ன பென்ல இருந்து நீங்க கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிற இந்த மொபைல் வரைக்குமே எல்லாமே அரசியல் கலந்ததுதான். அதை வந்து நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் தேவை அப்படிங்கிறது புரிய வரும். சோ அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளை தாண்டி இன்னும் வந்து ஒரு புது கட்சிங்கிறது வந்துச்சுன்னா டெஃபினட் ஒரு மாற்றங்கிறது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளேயே வரும். சோ அதுக்கு நம்ம தளபதி வந்து அரசியல் என்றாகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுக்காக தளபதி வந்தாதான் அந்த ஒரு மாற்றம்ங்கிறதே வருமா அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ தளபதி ஃபேனா இருக்கிற நம்ம வந்து தளபதி மேல ஒரு நம்பிக்கைன்றதை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையை தளபதி வந்து டெஃபினட்டா காப்பாத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். தளபதி இப்பவே இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றாரு, டெஃபினட்டா அரசுக்குள்ள வந்துட்டாரு இன்னும் நல்ல விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. சோ தளபதி பார்த்தோம்னா மக்களுக்காக அரசியலுக்குள்ள என்ட்ராகிறத நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சோ கைஸ், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து தளபதி டெஃபினட்டா அரசியலுக்குள்ள வரணும்னு சொல்லி யாரில் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.